திருச்சியில் 6 மாத குழந்தையின் இருதயத்தில் 3 ஓட்டைகள். அறுவை சிகிச்சைக்கு 8 லட்சம் ரூபாய் பணத்தை கட்ட இயலாத விதவை தாய் பரிதவிப்பு. திருச்சி லால்குடி அருகே உள்ள தாளக்குடியைச் சேர்ந்த தீபா, இவரது கணவர் அருண்குமார் கார் ஓட்டுநராக வேலை பார்த்து வந்தார். இந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் கடன் சுமையால் அருண்குமார் தற்கொலை செய்து கொண்டார். இந்த தம்பதியினருக்கு 8 வயதில் நிரஞ்சன் என்ற மகனும், 6 மாதம் மிதுன் என்ற ஆண் குழந்தையும் உள்ளது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு 6 மாத குழந்தை மிதுனுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக தாய் தீபா குழந்தையை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தார். குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தையின் இருதயத்தில் தமனிகள் சிறைகள் இடைமாற்றியும், நல்ல ரத்தம் பாயும் பாதையில் கெட்ட ரத்தமும், கெட்ட ரத்தம் பாயும் பாதையில் நல்ல ரத்தமும் பாய்ந்து வருவதாகவும், மேலும் இரத்த குழாய் சுருங்கிய இருதயத்தில் 3 இடங்களில் ஓட்டைகள் இருப்பதையும் கண்டறிந்து தாய் தீபாவிடம் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். உடனடியாக 1 வார காலத்திற்குள் குழந்தை மிதுனுக்கு கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் எனவும், ஆபரேஷனுக்கு 8 லட்சம் ரூபாய் செலவாகும் எனவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதனை கேட்ட தாய் தீபாவிற்கு தலை சுற்றி ஏற்கனவே கணவனை இழந்த மாமியாரின் ஓய்வு பணத்தை கொண்டு தற்போது 2 குழந்தைகளுடன் வாழ்க்கை நடத்தி வரும் சூழ்நிலையில் குழந்தையின் மருத்துவ செலவிற்கு என்ன செய்வது என்று அறியாது திகைத்துள்ளார். மேலும் பல்வேறு இடங்களில் குழந்தையின் அறுவை சிகிச்சைக்காக தன்னாளர்களிடம் உதவி கேட்டு வருகிறார். இந்த நிலையில் தமிழக அரசு 6 மாத குழந்தையின் அறுவை சிகிச்சை உண்டான மருத்துவ செலவை அரசே ஏற்று குழந்தையின் உயிரை காப்பாற்ற கோரி தாய் தீபா கண்ணீருடன் தமிழக அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளார். என் பேர் தீபா. என் கணவர் பேர் வந்து அருண்குமார். எனக்கு 7 வயசில் ஒரு பையனும், 6 மாதத்தில் இன்னொரு பையனும் இருக்காங்க. என் வீட்டுக்கார் வந்து கடந்த 10 மாதத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. 6 வயசு பையனை வந்து 8 மாதத்துலேயே பிறந்துட்டான். அவன் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணும்போது அவனுக்கு மூச்சுத்திணறலும் இருக்குது, ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹார்ட்டில் வந்து வால்வு, 2 வால்வும் மாறி இருக்குது. அது இல்லாமல் 3 ஓட்டையும் இருக்குது. இன்னொரு வால்வும் வந்து சுருங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சஜஷன் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ண 8 லேக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் நான் கவர்மெண்ட்டை என்னென்னு கேட்டுக்கிறேன்னா, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. அத்தை மட்டும்தான், அத்தையோட பென்ஷன் மட்டும்தான் வருது. அதை வச்சு தான் நாங்கள் 4 பேருமே வந்து இருந்துகிட்ருக்கோம். இப்போ செலவு பண்ணி என்னால் தம்பியை வந்து காப்பாற்ற முடியாது. கவர்மெண்ட்டில் எதனால் கேட்குறேன்னா, என் தம்பியோட ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு தம்பியை வந்து ஆப்ரேஷன் செஞ்சு தரும்போது தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். கவர்மெண்ட்டை நல்ல உள்ளம் படித்தவங்களும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி கேட்டுக்கிறேன் சார். தேங்க்யூ.